ஹாய் ப்ரோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெட்லைட் வெளிச்சம் இல்ல பவர் இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்ப ஹெட்லைட் பவர் இல்லங்கும் போது நம்ம வந்து 190 ஆ கன்வெர்ட் பண்ணுவோம். வண்டி கூட பாத்தீங்கன்னா 60-55 வரும், 60 ஹை 55 லோ வரும். அந்த வந்து கல்டியம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் ஹெவி வாட்ஸ் இருக்கக்கூடிய பல்ப் வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். 100-90 ஃபிட் பண்ணுவோம். 100-90 நம்ம ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வெளிச்சம் இருக்கும், டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை போட்டு சில பேர் வந்து வெளிச்சம் இல்லை, ரோடு எனக்கு டிரைவ் பண்ண முடியல, நைட் டைம் வந்து டிரைவ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, ஃபாக் லைட் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸு, 18, 35 இந்த மாதிரி கம்மி வாட்ஸ் தான் வரும். ஃபாக் லைட்டுங்கிறது ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் கவர் ஆகும், உங்களுக்கு வந்து லாங் ஷாட்லாம் வராது, த்ரோ வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஃப்ரெண்டு மட்டும் தான் கவர் ஆகும். அப்போ த்ரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபாக் லைட் வந்திருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட்ரு, அது போக உங்களுக்கு எல்லோ ஷேடு வரும், டிம் பிரைட் பண்ணிக்கலாம். ஹை போட்டிங்கன்னா ஒயிட்டாக எரியும், டிம் பண்ணிங்கன்னா எல்லோவாக எரியும். ரெண்டு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ப்ளக் அண்ட் ப்ளே தான், அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த லைட் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபாக் லைட்டு. ஃபாக் லைட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ஹெட்லைட் அளவுக்கு பெருசாக இருக்காது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அதிலே வந்து லென்ஸு ப்ரொஜெக்டர் நிறைய மாடல் வரும். ஆனால் ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஒரு 3-5 இதுக்குள்ளே தான் வரும். இந்த வண்டி வந்து பலேனோ, மாருதி பலேனோ. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டரு, இது வந்து நார்மல் ஃபாக் லைட்டு. இது வந்து கண்ணாடி கூட கிடையாது, கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபைபர் தான். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. இதுக்குள்ள வந்து வரக்கூடிய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான் இது, இதில் வர்ற வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 35 வாட்ஸ் தான் வரும். இது அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. முன்னே இந்த இக்னிஷ் இருக்குது, இந்த காரும் பார்த்துடலாம். இந்த கார்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க, 60-55 தான் கொடுத்துருக்காங்க, 60-55 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்தளவுக்கு வெளிச்சம் வராது. அப்போ வந்து ஹெட்லைட்டு வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சில பேர் 190 கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்பவும் வெளிச்சம் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபாக் லைட் நம்ம அட்வான்ஸாக பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஃபாக் லைட் வந்துருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஃபாக் லைட்டு. இது வந்து நம்ம ஈகோ ஸ்போர்ட்டுக்கு மாட்டியிருக்கோம். லைட் போட்டோன்னா ஹெட்லைட்டில் இதை வந்து தனி சுவிட்சு வச்சுட்டோம், நம்ம டெஸ்ட்டுக்கு பார்க்கிங்கு சுவிட்சு வேணாலும் வச்சுக்கலாம், ஹை பீம் லோ பீம்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வரும், எல்லோவும் வரும், எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு பாருங்கள். இது வந்து நார்மல் ஹாலஜன் பல்ப் கிடையாது, ப்ரொஜெக்ட்ரு, எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். எல்லோ ஷேடு, நைட் நீங்கள் ஹீலு மிஸ்ட்லாம் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோ யூஸ் ஆகும். இதே வந்து நார்மலாக ஓட்டும் போது நீங்கள் ஹெச்ஐடி மாதிரி பியூர் ஒயிட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஹெட்லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹெட்லைட்டும் நம்ம இந்த வண்டியில் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் பார்க்கிங் மட்டும்தான் ஹெட்லைட்டில் எரியுது. கீழே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் காரில் ஹெட்லைட் பவர் இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.